வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து கோழி குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ கோழி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து புதினா இலை, ஒரு டீஸ்பூன் வந்து இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன், சிறிதளவு வந்து கருவேப்பிலை, ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸு இஞ்சி எடுத்திருக்கேன், மூணு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் அனாசிஸ், சின்ன சைஸு பட்டை, மூணு கிராம்பு, அரை டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், ஒன்றரை டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு கால் கப் அளவு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் மசாலாவை வந்து வதக்குறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாம் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டார் அனாசிஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம். இப்போ வந்து எடுத்து வச்சுக்க இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு போங்க. இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காயையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப்பிலே வந்து லைட்டாக வதங்கட்டும் தேங்காயும். இது நல்லா ஆறுனதுக்கு அடுத்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ அதே பேன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கணும். அதுக்கடுத்து பார்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை உள்ள சேர்க்கலாம். தக்காளியும் வந்து நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதனால் எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலை, புதினா இது ரெண்டையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு மல்லி இலையும் புதினாவும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ லெக் பீஸாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக எல்லா கறியுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம்.
ஸோ அந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் வந்து சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த சிக்கனில் உள்ள தண்ணி மட்டுமே போதும் நமக்கு. இப்போ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அடி பிடிக்காமல் சிந்தி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு தயிர் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. எதுக்காக தயிர் சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா வந்து சிக்கன் வந்து ஜூஸியாக உங்களுக்கு இருக்கும், நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தயிர் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா, அதை வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ அதை வந்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி நல்லா வதக்குனதுனால ஒன்றும் பச்சை வாசனைலாம் இருக்காது உங்களுக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் வந்து நல்லா குழம்பு கொதிக்க விடலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 4 நிமிஷம் நல்லா ஸ்லோ குக்கிங்கில் வந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கனுமே நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ருசியான கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.